நாகப்பட்டினம் காங்கேசன் துறைமுகத்திற்கு இடையான கப்பல் சேவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று துவங்கி வைத்திருக்கிறார். அவர் இதன் மூலம் இந்தியா ஸ்ரீலங்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுப்படும் என்றும் கூறியிருக்கிறார். பாரதியார் இலங்கைக்கு பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னதையும் பிரதமர் மோடி அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இந்தியா இலங்கை இடையே பொருளாதார உறவுகள் வலுப்படும் என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கும் இலங்கையின் வடபகுதிக்குமான உறவை வலுப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கையின் வடபகுதி மற்றும் தமிழ்நாடு இரண்டுமே தமிழர்கள் வாழும் பகுதியாகும். வடமாகாணத்தில் தற்போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எப்போது தேர்தல் நடத்தினாலும் வெற்றி பெற்று வருகிறது. தமிழர்களின் கோட்டையாக வடமாகாணம் இலங்கையின் வடமாகாணம் மற்றும் யாழ்ப்பாணம் நகரம் விளங்குகிறது. இது காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்தில் உள்ள இரண்டு துறைமுகங்களில் ஒன்று. பருத்தி துறை மற்றும் காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்தில் உள்ள இரண்டு துறைமுகங்கள் ஆகும். இந்த போக்குவரத்து சேவையை பாண்டிச்சேரி மாநிலத்தின் காரைக்காலில் இருந்து துவங்குவதற்கு தான் திட்டம் வைத்திருந்தார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை தலைமையிலான மத்திய அரசு நாகப்பட்டினத்திலிருந்து துவங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது. இது அவர்கள் தமிழர்களின் நன்மதிப்பு மற்றும் வாக்குகளை பெறுவதற்கு மேற்கொண்ட முயற்சியாகவும் கருதலாம். காரைக்காலில் இருந்து துவங்கினாலும் நல்லது. இதற்கு கட்டணமாக சுமார் 7,500 ரூபாய் வரை இந்திய பண மதிப்பில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் முதல் நாள் 75% அளவுக்கு அவர்கள் தள்ளுபடி விலையில் சுமார் 3,000 ரூபாய்க்கே செல்லும் வகையில் அறிவித்திருக்கிறார்கள். கட்டணத்தை குறைப்பு செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டணத்தை 4,000-5,000 ரூபாய் அளவில் வைத்தால் நன்றாக இருக்கும். கொரோனாவுக்கு முன்பு வரை இலங்கை செல்வதற்கு சுமார் 6,000 ரூபாய் தான் விமான கட்டணமாகவும் இருந்தது என்பது சென்னை திருச்சி போன்ற நகரங்களிலிருந்து குறிப்பாக சென்னையிலிருந்து சென்னையும் கொழும்பும் சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் யாழ்ப்பாணமானது சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலே நாகப்பட்டினத்தில் இருந்து அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த சேவையை ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனமானது இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் வழங்குகிறது. வருங்காலத்தில் தனியார்களிடம் போட்டி போட்டால் கட்டணமானது 7,500 என்பதிலிருந்து வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தை துவக்கி வைத்த போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்குமான வரலாற்று தொடர்புகளையும் கூறியிருக்கிறார். மேலும் நாகப்பட்டினம் வரலாற்று காலந்தொட்டை நிறைய நாடுகளுடன் கப்பல் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருவதை, அதாவது வணிக கப்பல்கள் இயங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். மணிமேகலை மற்றும் பட்டினப்பாலை நாகப்பட்டினிலிருந்து செல்லும் கப்பல்கள் பற்றி விவரிக்கின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேசியதாகவும் கூறியிருக்கிறார். மற்றும் இது இரண்டு நகரங்களை மட்டும் இணைக்கவில்லை, இந்தியாவையும் இலங்கையும் இணைப்பதாக இந்த கப்பல் சேவையானது விளங்குகிறது. இரண்டு தரப்பில் உள்ள மக்களையும் இணைக்கும். இது இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் வளம் பெறும் என்றும் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே போட் மெயில் போன்றவை நடைபெற்று வந்தன. அதாவது இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து தலைமன்னார் சென்று அங்கிருந்து கொழும்பை அடைய முடியும். இதற்கு முன்னர் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கூட கப்பல் போக்குவரத்து சேவை நடைபெற்று பின்னர் நிறுத்தப்பட்டது. இந்த திட்டமானது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கப்பல் போக்குவரத்து திட்டமானது 2011 திட்டமிடப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி கொழும்பு ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே போக்குவரத்திற்கு கப்பல் போக்குவரத்து மற்றும் படகு போக்குவரத்திற்கு திட்டமிடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு கப்பல் போக்குவரத்து துவங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மத்திய அரசின் நிறுவனம் இந்த கப்பல் போக்குவரத்தை இயக்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 2019 நாகப்பட்டினத்திற்கும் மணிக்கும் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் விமான போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டதையும் கூறியிருக்கிறார்.
சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் விமான போக்குவரத்து சேவையானது 2019 ஆம் ஆண்டு துவங்கப்பட்டாலும் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் விரைவாக துவங்கப்பட்டது. தற்போது அலையன்ஸ் ஏர், ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆகியவை தனியாருக்கு விற்கப்பட்டாலும் அலையன்ஸ் ஏர் என்ற நிறுவனத்தை இந்திய அரசாங்கம் வைத்துள்ளது. அந்த நிறுவனம் தான் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான விமான போக்குவரத்தை இயங்கி வருகிறது. வாரத்திற்கு 4 சேவைகளை இணைக்கிறேன் இயக்கி வருகிறார்கள். அவர்கள் தான் தற்போது அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து சேலத்திலிருந்து கொச்சி மற்றும் பெங்களூருக்கும் விமான சேவை இயக்கப் போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான, அதாவது தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையேயான விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல் போக்குவரத்தை துவங்குவதற்காக மத்திய அரசு நாகப்பட்டினம் துறைமுகத்தை 3 கோடி செலவில் ஆழப்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற 1982 ஆம் ஆண்டு யுத்தம் துவங்கிய பிறகு இந்தியா இலங்கையான இடையான கடல் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு பின்னர் மொத்தமாக நிறுத்தப்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் இலங்கை அரசுக்கு இடையான சமாதான காலத்தில் தூத்துக்குடி கொழும்பு இடையான கப்பல் போக்குவரத்து துவங்கப்பட்டது. தற்போது மீண்டும் அது நிறுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒருமுறை பிஜேபி தலைவர் இல கணேசன் சிதம்பரத்திற்கு சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயில் திருவிழாவுக்கு ஈழத்தமிழர்கள் படகுகளில் வர அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதேபோல் இலங்கையில் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்கள் படகுகளில் வேளாங்கண்ணி மற்றும் யாழ்ப்பாணம் போன்றவற்றிற்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். எல்லா படகுகளுக்கும் இல்லை, சில குறிப்பிட்ட அனுமதி வழங்கி சில குறிப்பிட்ட ரக படகுகளுக்கு அனுமதி வழங்கலாம். மேலும் காரைக்குடி, சென்னை போன்ற இடங்கள் இருந்தும் நாகப்பட்டினத்திற்கு கப்பல் சேவையை துவங்கலாம். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் இருந்து கொழும்புக்கும் துவங்கலாம். வெறும் 3 கோடி செலவிலேயே இதற்கான ஆழப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் தொண்டி, வேதாரண்யம் போன்ற துறைமுகங்கள் இருந்தும் கப்பல் போக்குவரத்து சேவையை துவங்கலாம். வேதாரண்யமானது நாகப்பட்டினத்தை விட யாழ்ப்பாணத்திற்கு மிக அருகில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.